ஓம் தத்புருஷாய வித்மகே பத்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஒருவருக்கு யோகம் வருது அப்படின்னாலோ அல்லது ஒருவருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருது அப்படின்னாலோ அதை முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமாங்கிற ஒரு ஆவல் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு. பொதுவாக யோகம் அப்படிங்கிறது ஜாதகத்தை பொறுத்து தெரிஞ்சுக்கிறது, அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானங்கள் நல்லா இருந்ததுனாலோ அல்லது அந்த திரிகோணாதிபதிகள் நல்லா இருந்தது அப்படின்னாலோ அதாவது கேந்திரஸ்தானங்கள் 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானங்கள் நல்லா இருந்தது அப்படின்னாலோ அந்த கேந்திராதிபதிகள் நல்லா இருந்ததுனாலோ அதை வச்சு அவருக்கு யோகம் வருதா, அது யோக ஜாதகமா, அப்படி யோக ஜாதகமாக இருந்தால் எந்த வயசில் அந்த யோகம் வருதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆணித்தரமாக உறுதியாக. அதே சமயத்தில் இந்த யோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேருக்கு வந்து திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கேந்திரம் அப்படிங்கிறத விட திரிகோணம் இன்னும் வலிமையாக இருந்துட்டு இருக்கும். திரிகோணம் அப்படிங்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது. இந்த ஸ்தானங்கள் வந்து இந்த திரிகோண ஸ்தானங்கள் வலிமையாக இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகமும் யோகமான ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து நான்கு கட்டங்கள் அதாவது நான்கு மூலையில வந்து கிரகம் இருந்ததுன்னா சுப கிரகமோ பாவ கிரகமோ இருந்துன்னு வைங்களே கண்டிப்பாக அந்த ஜாதகம் வந்து யோகமுள்ள ஜாதகம், அதாவது கப்பல் யோகமுள்ள ஜாதகமாகவும் கிரக
கோடீஸ்வர யோகம், அதாவது குரு பகவானும் சனி பகவானும் அல்லது குரு பகவானும் கேது பகவானும் இருந்தால் கோடீஸ்வர யோகம், இந்த மாதிரி பல்வேறு விதமான யோகங்கள் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நீச்ச பங்க ராஜயோகம், எந்த ராசியில் ஒரு கிரகம் வந்து நீச்சம் பெற்று அந்த ராசி அதிபதி வந்து ஆட்சி உச்சமாக இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு நீச்ச பங்க ராஜயோகம் கூட ஒரு நிலையான யோகம் கிடைச்சிருது. அப்போ அந்த நிலையான யோகம் வரும்பொழுது அந்த ஜாதகர் எண்ணற்ற செல்வங்களையும் மிகப்பெரிய பதவிகளையும் மிகப்பெரிய சொத்து பத்துக்களையும் தன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய மூன்று தலைமுறைகளுக்கு தேவையான சொத்து பத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு கிடைச்சிருது. இந்த மாதிரி நிறைய யோகங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம், நிகழ்ச்சியில் நேரம் பத்தாது. இந்த மாதிரி யோகங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஜாதகம். உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா அல்லது பாதகமாக இருக்குதா அல்லது யோகமாக இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து திடீர்னு வரக்கூடியது. அப்போ அதிர்ஷ்டம் திடீர்னு வருது அப்படின்னா அதை முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆவல் ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கும் இல்லையா. பொதுவாக அதிர்ஷ்டம் முன்னாடி வருது அப்படின்னா பொதுவாகவே இந்த வலது கண் துடிக்கிறது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வலது கண் துடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி வலது கண் துடிச்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வலது கண் வந்து சம்மந்தம் இல்லாமல் துடிப்பு கொடுத்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்குது அல்லது எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய தகுதி கிடைக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆண்களுக்கு. அதுவே பெண்களுக்கு இடது கண் துடிச்சால் மட்டும்தான் நல்லது, அதாவது அடுத்து வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். இதே பெண்களுக்கு வலது கண் துடிச்சது அப்படின்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிற விட சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்கும். அந்த விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு முன் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், கொஞ்சம் பக்குவமாக இருந்துட்டு இருக்கணும், எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருந்துக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து இடது கண் துடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போகுது அல்லது உங்களை வந்து யாராவது ஏமாற்ற போகிறாங்க அல்லது ஏமாற்றப்பட போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை முன்னாடியே சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் இந்த இடது கண் துடிக்கக்கூடிய அமைப்பு. ஆண்களுக்கு இடது கண் துடிக்கக்கூடாது, பெண்களுக்கு வந்து வலது கண் துடிக்கக்கூடாது, இதுதான் பொதுவான விஷயம். அதே மாதிரி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சில பேருக்கு நெற்றி பகுதி துடிக்கும். அந்த நெற்றி பகுதி துடிச்சது அப்படின்னாலே கடவுளுடைய கருணை கிடைக்கக்கூடிய கடவுளுடைய கடாட்சம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும், அல்லது கூடிய சீக்கிரமே போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போகக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும், அல்லது குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கெடுதல் நிவர்த்தி ஆகக்கூடிய வழிமுறைகள் ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, அதே மாதிரி இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வந்து என்ன மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனவுகளில் வந்து நல்ல நல்ல சொற்பனை கிடைச்சிட்டு இருக்கும். யானை வர்றது, குத்துவிளக்கு வர்றது, குங்குமச்சிமில் வர்றது, தெய்வ விக்கிரகம் வர்றது, தெய்வ சனையுடைய கோபுரம் வர்றது, கோயில் மணி வர்றது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கழுத வர்றது, இது எல்லாமே வந்து கனவுல கழுத வந்தால் மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிற விஷயத்தை சொப்பன சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. இந்த மாதிரியான கனவுகள் வந்தால் கூட அந்த கனவுகள் மூலமாக உங்களுக்கு பக்கத்தில் அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம்னீங்களே, ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு நண்பர் வீட்டுக்கு போறோம், இந்த மாதிரி புது இடத்துக்கு போகும்பொழுது அவங்க வளர்க்குற பிராணி செல்ல பிராணி இருக்கும் இல்லையா, உதாரணமா நாயின்னு வச்சுங்களேன், அந்த நாய் வந்து உங்களை வந்து நீங்க ஒரு நாலு பேர் போறீங்க, ஒரு அஞ்சு பேர் போறீங்க அப்படின்னா
அல்லது குடும்பத்தோட போறீங்க அப்படின்னா அவர் வீட்டை வளர்த்துக்கிற செல்ல பிராணி உங்களை மட்டுமே நாடி நாடி வந்து வைங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய, நல்லவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய, பெத்தவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். செல்ல பிராணிகள் ஒருவரை தேடி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர் நல்லவர் அப்படிங்கிற விஷயத்தை கூட நாம தெரிஞ்சுக்க முடியுங்க. இது உறுதியிலும் உண்மையான ஒரு உண்மையாக இருந்துட்டு இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு செல்ல பிராணி இருந்து வைங்களே, நம்ம 5 பேர் 6 பேர் போயிருந்தாலும் அந்த செல்ல பிராணி ஒருவரை மட்டுமே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். அப்படி வரும்போது கண்டிப்பாக அவர் ஓரளவு நல்லவராக இருந்துட்டு இருப்பார் ஒன்று, அல்லது அந்த குடும்பத்துக்காவது இவர் நல்லவராக இருந்துட்டு இருப்பார். மற்றவருக்கு யாரோ எப்படியோ அந்த குடும்பத்துக்கு யாரை தேடி போறாரோ அந்த நண்பருக்கு இவர் உண்மையான நண்பராக இருந்துட்டு இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து எல்லோருக்குமே நல்லவராக இருக்க முடியாது, ஒரே ஒரு மனுஷர் வந்து எல்லோருக்குமே கெட்டவராகவும் இருக்க முடியாது. சில பேருக்கு நல்லவராக சில பேர் கெட்டவராக இருந்துட்டு இருக்கலாம். ரொம்ப நல்லவங்களாக உள்ளவங்க அதிகம் பேருக்கு நல்லவராக இருக்க முடியும், இருந்தாலும் யாரோ ஒரு சிலவருக்கு கெட்டவராக இருக்க முடியும். அந்த வகையில் வந்து ஒரு பிராணி வந்து உங்களை சுற்றி சுற்றி வந்தது அப்படின்னா, செல்ல பிராணி உங்களை சுற்றி சுற்றி வந்தது அப்படின்னா, நான் சொல்லக்கூடியது நம்ம வீட்டில் வளர்த்துற பிராணி கணக்கு கிடையாது. நம்ம வீட்டில் வளர்த்துற பிராணி எதுவாக இருந்தாலும் நம்மளை சுற்றி சுற்றி தான் வரும். ஆனால் புது இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த புது இடத்துல இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் உங்களை நோக்கி நோக்கி உங்களை நோக்கி வந்து உங்களை வந்து சுற்றி வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இதயம் இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அல்லது உங்களுக்கு உங்கள் மூலமாக அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பொதுவாகவே நம்ம வாகனத்தில் ஒரு இடத்துல கிளம்புறோம்னு வைங்களே, அந்த பயணம் போவதற்காக வாகனத்தை எடுக்கும் பொழுது அந்த வாகனத்தில் வந்து ஏதாவது நாய் வந்து அந்த ஒத்தக்கால தூக்கி சிறுநீர் கழிஞ்சதுன்னு வைங்களே, சிறுநீர் போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சிறுநீர் உங்கள் வாகனத்தில் படும் பொழுது வழியில் வந்து ஆபத்து இல்லாமல் போகக்கூடிய, நீங்கள் போகிற காரியம் ஜெயமாகக்கூடிய ஒரு பாக்கியம் நிச்சயம் வந்துட்டு இருக்கும். இது கிராமப்புறங்களில் நிறைய நடந்துகிட்டு இருக்கும். அது காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் ஜீப்பாக இருந்தாலும் எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் நீங்கள் புறப்படும் பொழுது அந்த புறப்படுகிற அந்த நேரத்தில் உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஏதாவது, அதாவது பைரவர் வாகனம் என்று சொல்லக்கூடிய இந்த நாய் வந்து ஏதாவது ஒரு நாய் வந்து உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய வீலில் அந்த அந்த சக்கரத்தில் வந்து சிறுநீர் போச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய நல்லது. இது நான் சொல்லக்கூடது வந்து இது வந்து நாட்டு நாய்க்கு மட்டும்தான். நிறைய பேர் வீட்டில் வந்து பொசு பொசுன்னு நாய் வளர்த்திக்கிட்டு நம்ம வந்து முசு முசுன்னு யோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நாட்டு நாய்களுக்கு மட்டும்தான் இந்த யோக சாஸ்திரம் பொருந்ததுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து அடிப்படையோடும் அதே சமயத்தில் ஆன்மீகத்தோடும் எடுத்து சொல்லி, பொதுவாகவே ஒருவர் வந்து நல்லவராக இருந்து அவர் தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அவருக்கு அடுத்த அதிர்ஷ்டம் வரப்போதுங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வம் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.